வணக்கம். நம்ம வீட்டு தோட்டத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செடிகள் பத்தி இல்லைங்க. ரொம்ப நாளா நம்ம மனசுக்குள்ள இயற்கையை பற்றின நிறைய கேள்விகள் எழும்பியிருக்கும். அதுல ஒரு சில கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதில் கிடைச்சிருக்கும், ஆனா ஒரு சில கேள்விகளுக்கு இன்னும் கூட பதில் கிடைக்காம தேடிட்டே இருப்போம். அந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில தான் ஏன், எதற்கு, எப்படிங்கிற இந்த செக்ஷன் மூலமா நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மலர்கள். மலர்கள் பல வண்ணங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம், ஆனா இயற்கையாவே கருப்பு நிறத்துல பூத்த மலர்கள் பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு ஏச்சு யோசிச்சு பாத்திருக்கீங்களா, கருப்பு நிறத்துல மட்டும் ஏன் மலர்களே கிடைக்கிறது இல்லைன்னு? அதுக்கான காரணத்தை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கையோட நான் வார வாரம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் என்னன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. மலர்கள் கருப்பு நிறத்துல ஏன் இல்லைங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மலருக்கான வண்ணம் எப்படி வருதுங்கிறத பத்தி முதல்ல பார்ப்போம். சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளி பல வண்ணங்கள் நிறைந்திருக்கும். அது எல்லா வண்ணங்களுக்கும் மொத்தமா வெள்ளை ஒளின்னு சொல்லுவோம். சூரியன்ல இருந்து வரக்கூடிய இந்த வெள்ளை ஒளி மலர்களோட இதழ்கள் மேல படும்போது அந்த மலர்கள்ல சுரக்கக்கூடிய ரசாயன பொருளான ஆந்தோசைனின், கெரட்டினாய்டு, இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நம்ம அவ்வளோ டீட்டெயில போக வேண்டாம். இந்த ரசாயன கலவை என்ன பண்ணும்னா சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய எல்லா வண்ணங்களையும் தனக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு ஏதோ ஒரு வண்ணத்தை மட்டும் வெளியேற்றும். அப்படி பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஒரு நிறம் தான் அந்த மலரோட நிறமா இருக்குது. இப்ப மேல இருக்கக்கூடிய பூவை பாத்தீங்கன்னா அந்த பூ எல்லா வண்ணங்களையும் தனக்குள்ள உள்வாங்கிட்டு மஞ்சள் நிறத்தை மட்டும்தான் வெளியேற்றது. அதுதான் அந்த பூவோட வண்ணமாவும் நம்மளுக்கு தெரியுது. இப்போ ஒரு பூக்கான வண்ணம் எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மலருக்கு மட்டும் இல்லைங்க, இலைகளுக்கும் இதே கான்செப்ட் தான். இலைகளை பொறுத்த வரைக்கும் இலைகளில் சுரக்கக்கூடிய குளோரோஃபில் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெமிக்கல் காம்பவுண்ட் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா வரக்கூடிய எல்லா நிறத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு பச்சை நிறத்தை மட்டும் வெளியேற்றும். அந்த பச்சை நிறம் தான் அந்த இலையோட நிறமா நம்மளுக்கு தெரியுது. ஓகே, மலர்களுக்கு எப்படி வண்ணங்கள் உருவாகுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மலர்கள்ல ஏன் கருப்பு நிறத்துல மலர்கள் மலர மாட்டேங்குதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இலை நிற பூ மேல சூரிய ஒளி படும்போது அந்த சூரிய ஒளியில இருக்கக்கூடிய எல்லா ஒளியும் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது எந்த ஒரு ஒளியும் அந்த பூ வந்து அப்சர்வ் பண்ணல, அதனால அந்த பூவோட நிறம் வெள்ளை நிறத்துல இருக்கு. இப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கருப்பு நிறத்துல எந்த கலர்ல பூ இருக்குன்னே நம்மளுக்கு தெரியல. காரணம் என்னன்னா கருப்பு நிறம் என்ன பண்ணும், அது மேல எந்த ஒரு ஒளி பட்டாலும் அந்த ஒளி அத்தனையும் அது தனக்குள்ள உள்வாங்கிக்கும். எப்போ ஒரு பொருள் ஒரு நிறத்தை வெளியேற்றதோ அப்போதான் அந்த பொருளுக்கு அந்த வெளியேற்றப்பட்ட நிறம் கிடைக்கும். ஆனா கருப்பு நிறத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லா நிறத்தையும் தனக்குள்ள உள்வாங்கிட்டு எந்த நிறத்தையும் வெளியேற்றாது. மலர்கள்ல இருக்கக்கூடிய வண்ணங்கள் நம்ம கண்களுக்கு விருந்து மட்டும் இல்லைங்க, ஒரு செடிக்கான உயிரோட்டமே அதுதான். இந்த வண்ணங்களை வச்சுதான் மலர்கள் பறவைகளையும் பூச்சிக்களையும் மகரந்த சேர்க்கைக்கு துணை போகிறதுக்கு தன் பக்கம் இருக்குது. ஒருவேளை மலர்களுக்கு வண்ணங்களே இல்லை அப்படின்னா அப்ப பறவைகளையும் பூச்சிக்களையும் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க. இப்ப பறவைகளை பத்தி சொல்லும் போதுதான் எனக்கு இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வருது. இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும் போது ஒரு சுவாரஸ்யமான ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். மற்ற ஜீவராசிங்களை கம்பேர் பண்ணும் போது மனுஷங்களுக்கு தான் ஆறறிவு, நம்ம தான் நல்லா யோசிக்க தெரியும், நம்ம தான் ஒரு படி மேல அப்படின்னு நினைச்சேன். ஆனா இல்லைங்க, பறவைகளை விட நம்ம ஒரு படி கீழே தான் இருக்கோம். எப்படி தெரியுங்களா, நம்மளால சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய ஒரு சில வண்ணங்களை மட்டும்தான் நேரா பார்க்க முடியும். பறவைகளால இந்த வண்ணங்கள் மட்டும் இல்லைங்க, யூவி ரேஸ்ல தெரியக்கூடிய பொருட்களை கூட டைரக்டா பார்க்க முடியுமா? நம்ம பறவைகளை விட ஒரு படி கம்மி தானோ? யோசிக்க வேண்டிய விஷயம்தான்ல. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, கவனிச்சிருக்கீங்களா ராத்திரியில மலரக்கூடிய பூக்கள் எல்லாமே மேக்சிமம் நல்ல நறுமணத்தோட இருக்கும். அந்த நறுமணத்துக்கான காரணம் என்ன தெரியுமா, அப்பதான் பூச்சிகளும் பறவைகளும் அதன் பக்கம் இருக்க முடியும்னு, மகரந்த சேர்க்கைக்காக. எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் இருக்குல்ல. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சரிதான், ஆனா கருப்பு நிறத்துல ஹைபிரிட் பூக்கள் இருக்கே, அது மட்டும் எப்படி நீங்க கேக்குறது புரியுதுங்க? இந்த கருப்பு நிறம் சொல்லக்கூடிய ஹைபிரிட் பூக்கள் அத்தனையும் நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த பூக்கள் எல்லாமே ஒன்னு டார்க் மெரூன்ல இருக்கும், இல்லாட்டி டார்க் ப்ளூல இருக்கும். ஆனா முழுமையான கருப்பு நிறத்துல இது வரைக்கும் எந்த பூவும் கிடையாது. இனி கருப்பு நிறத்துல பூ பூக்கும்னு சொல்லி யாராச்சும் செடி விற்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட திரும்ப கேளுங்க, இதுல பூக்க போறது கருப்பு நிறமா இல்ல டார்க் மெரூனான்னு. இந்த கருப்பு நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. கையோட நான் வர வர அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் என்னன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.